हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल फुल स्टॉप। பார்க்க போறோம்னா கூனி மீன் கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போறோம். நாங்கள் பொதுவாக காட்டு சமையலில் போடுவோம், ஆனால் இந்த தடவை அப்படி பண்ணல, சிம்பிளாக வீட்டிலேயே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூனி மீன் கருவாட்டு குழம்பு செய்ய என்னெல்லாம் எடுத்துக்கணும்னா, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி, அப்புறம் கொஞ்சம் தக்காளி, ஒரு ரெண்டு தக்காளி எடுத்தால் போதும், கொஞ்சம் வத்தல் பொடி, அப்புறம் கொஞ்சம் சின்ன உள்ளி எடுத்துக்கோங்க, ஏன்னா சின்ன உள்ளி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வைங்க. மல்லிப்பொடி, உப்பு, அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, அப்புறம் மிளகாய் ஒரு ரெண்டோ மூணு எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமாக ஆயில் தான் தேவை, ஸோ பாம் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதுங்க. அண்ட் இப்போ இதுதான் கூனி மீன் கருவாடு. இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க, 10 இல்லைன்னா 15 நிமிஷம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டின பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல கேஸ் ஆன் பண்ணி சட்டி வச்சுருக்கு, சட்டி கொஞ்சம் சூடாகணும், ஸோ சட்டி எடுத்து வச்சுக்கு. சட்டி கொஞ்சம் சூடானப்புறம் நீங்கள் அதில் பாம் ஆயில் ஊற்றலாம். பாம் ஆயில் ஊற்றி அதையும் கொஞ்சம் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு, ஸோ அதில் கடுகு போட்டாச்சு, கடுகு போட்டிருக்கோம். இன்றைக்கி கடுகு கொஞ்சம் நேரம் பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு பிடிக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தாலே தெரியுது கடுகு நல்லா பொட்டிச்சாச்சு. ஸோ நீங்கள் அடுத்து என்ன செய்யலான்னா, கருவேப்பிலை போடுங்க. கடுகு போட்டின அப்புறம் கருவேப்பிலை போடுவாங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. உள்ளியை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, அது வசங்கிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் கலர் மாறும் அது வரைக்கும் சின்ன ஒளியில் தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன ஒளி யூஸ் பண்ணுங்கள், பெரிய ஒளி யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் இப்போ பார்த்தாலே தெரியுது உள்ளி கொஞ்சம் வசங்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த மிளகாய் இப்போ அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி திருப்பி கிண்டிக்கிட்டே இருங்க, எண்ணெய் சேர்ந்து கொஞ்சம் வசங்கிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது ஒரு பொன் நிறத்தில் காமிக்கும், அது வரைக்கும் கட்டிட்டு இருங்க. இப்போ அதே நேரம் இஞ்சி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இஞ்சி அரைச்சோன்னே அது கூட வெள்ளை கூடையும் சேர்த்து இடிச்சுட்டு இருக்காங்க. இஞ்சி வெள்ளை கூட பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதையும் அதை கூட சேர்க்கலாம், இது சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சேர்த்துருக்கு. இப்போ பார்த்தாலே தெரியுது ரொம்ப வசங்கியாச்சு. இப்போ நீங்கள் அதில் கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணால் போதும், நாங்கள் ரொம்ப அதிகம் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் சேர்க்கல. 2 தக்காளி கட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள், சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் எல்லாமே சேர்ந்து வசங்குற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அது ஒரு கலராக மாறும் அது வரைக்கும். அண்ட் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூடு பேஸ்ட்டை சேர்த்தாச்சு, இது அதில் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். அண்ட் ரொம்ப சேர்த்தா ரொம்ப காரமாக இருக்கும், ஸோ இஞ்சி ரொம்ப சேர்க்காதுங்க, குறிப்பிட்ட அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் உப்பு போட்டுட்ருக்கோம், உப்பு ஒரு தேவையான அளவு போட்டப்போம், ரொம்ப போட்டால் அது உங்களுக்கு டேஸ்ட் எப்படி மாற்றி கொடுத்துரும். ஸோ குறிப்பிட்ட அளவு மட்டும் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. பார்த்தாலே தெரியுது அது வித்தியாசமான கலரில் மாறியாச்சு, அந்த பொன்னிறத்தில் மாறியாச்சு. இப்போ அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. எல்லாமே அந்த மஞ்சள் பொடி அதுக்குள்ள மிக்ஸ் ஆகிற மாதிரி ரொம்ப கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ கூனியை அதில் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கூனி மீனை நல்லா எல்லாத்தையும் வடிகட்டி நல்லா வடிகட்டின அப்புறம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வாட்டரோடு எடுக்க வேண்டாம், வாட்டர் தேவை தான், ஆனால் நீங்கள் வாட்டர்லாம் வச்சு எடுக்க பாருங்கள். இப்போ அதில் மல்லிப்பொடி கொஞ்சம் போடுறோம், மல்லி ஒரு 2 கை அளவு போட்டிருக்கோம். அண்ட் வத்தல் உங்களுக்கு காரம் எடுத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தலை போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம், ஸோ காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருப்போம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அடியில் பற்றி பிடிச்சிடும், ஸோ என்ன போட்டாலும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க.
அடிக்கும். நாங்கள் என்னென்னா பெரிய பொடி போடுறோம், பெருஞ்சீரக பொடியும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் பெருஞ்சீரக பொடி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது யூஸ் பண்ணால் எல்லா பொடியும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கேட்கறதுக்காக சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் மசாலா போடுறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பார்த்து இது ரொம்ப காரமாக தான் இருக்கும், எங்களுக்கு ரொம்ப காரம் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் செஞ்சுருக்கோம், நீங்கள் உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நாங்கள் காரம் அதிகமாக சேர்த்துருக்கோம். அவ்வளோ தான், தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு எடுத்தால் போதும், அவ்வளோதான். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டி வச்சு இனி தண்ணி ஊற்றப்பறம் நம்ம என்ன செய்யணும், மூடி வச்சு மூடி வைக்கணும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், 10 இல்லைன்னா 15 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இந்த கொஞ்சம் மீன் கருவாட்டு நல்லா வெந்துடும். இப்போ நாங்கள் மூடி வச்சு வேக வச்சாச்சு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் தாண்டியாச்சு, இப்போ எடுத்து பார்க்குறோம். பார்த்தாலே தெரியுது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் அந்த ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சலாம் நல்லா வெந்திருக்குன்னு, அந்தளவுக்கு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். கருவாடுன்னு ஸ்மெல் ரொம்ப இருக்காதுன்னு நினைக்காதுங்க, ஸ்மெல் அதுக்கேற்ற ஸ்மெல் வந்துடும் கரெக்டாக. பார்த்தாலே தெரியுது ரொம்ப வெந்துட்டு நியாபகம் நகர் சுவையான கூனி மீன் கருவாடு ரெடி பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்தாச்சு. ஸோ அவ்வளோ நாங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கூனி மீன் கருவாட்டு குழம்பு அழகாக ரெடி பண்ணியாச்சு. வாங்க நல்லா சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் புல் ஸ்டாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.